சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மலிவான விளம்பரம் பிரிவு தினகரன் கந்தசாமியினுடைய இரண்டாவது மனைவியினுடைய சகோதரர் தான் சரத்குமார் தினகரன் கந்தசாமி சரத்குமாருடைய சகோதரியை முதல் திருமணத்திற்கு முன்பிருந்த காதல் மனைவி இறந்த பிறகு தன்னுடைய இரண்டாவது மனைவியை ஆக்கி கொள்ளும் ராதிகா ஆங்கிலேயனை டைவர்ஸ் பண்ணிட்டு சரத்குமார் திருமணம் பண்ணிக்கிறேன் சரத்குமார் வரலட்சி அம்மாவை பிரிஞ்சு தனியாக இருக்கார் அப்போ நிறைய கடன் இருந்தது யாருக்கு சரத்குமார் அது அந்த மாதிரி தான் கடன் அடைச்சி சிவந்தி ஆயத்த குடும்பம் ஆயத்த குடும்பத்துக்கும் சரத்குமாருக்கும் ஒரு தொடர்பும் இல்லை சரத்குமார் ஆயுத குடும்பம் ஆயத்த குடும்பம்னு சொல்லி கொள்வாங்க ஆனால் சரத்குமார் ஒரு கட்சியே ஆரம்பிக்கிறார் சமத்துவ மக்கள் கட்சி எல்லாருக்குமே நேரடியாக முதலமைச்சர் நாற்காலி திரையுலக வாழ்க்கை வந்த பிறகு அரசியல் ஆர்வை ஆனால் அந்த சினிமா கிளாமர் இவருக்கு வாக்கா மாறிச்சான மாறது ஏன்னா சரத்குமார மக்கள் நடிகராக பார்க்குறான தவிர சரத்குமார பொறுத்த வரைக்கும் சினிமாவிலும் சரிச்சேன் அரசியலையும் சரிச்சேன் திருமண வாழ்க்கையிலையும் சரிச்சேன் வாயசி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் ஒரு இணைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க தேர்தலாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலாக இருக்கட்டும் ஸோ இப்போ இந்த தேர்தல் வரும்போது தான் சரத்குமார் என்றவர் ரொம்ப ஆக்டிவேட்டாக இருக்கார் சினிமா டூ அரசியல் எப்படி அவரோட பயணம் தொடர்ந்தது சார் சரத்குமார் சாதாரணமாக ஒரு பேப்பர் பாயாக வாழ்க்கையை துவக்கியவர் பெங்களூரில் எப்படி பெங்களூரில் இவர் பேப்பர் பாயாக வாழ்க்கை துவக்கினாருன்னா நீங்கள் தினகரன் கந்தசாமி அவர் தான் தினகரன் பத்திரிகையினுடைய உரிமையாளர் தினகரன் கந்தசாமியினுடைய இரண்டாவது மனைவியினுடைய சகோதரர் தான் சரத்குமார் நீங்கள் தினகரன் கந்தசாமியுடைய முதல் மனைவி தினச்சந்தி சிவந்தி ஆயுத்தனுடைய சகோதரி மரணம் மரணமடைந்த பிறகு தினகரன் கந்தசாமி சரத்குமாருடைய சகோதரியை இரண்டாம் திருமணம் செய்து கொள்கிறார் இரண்டாம் திருமணம்னு சொல்ல முடியாது அது முதல் திருமணத்திற்கு முன்பிருந்த காதல் மனைவி இறந்த பிறகு தன்னுடைய இரண்டாவது மனைவியை ஆக்கி அந்த அந்தமாக ஏற்கனவே ஒரு கணவர் இருக்கிறார் இப்படி அது பெரிய விஷயம் பயில்வாங்க தான் போயிடும் அப்போ மனைவியின் சகோதரரை பெங்களூர் தினகரனுக்கு நிர்வாகத்துக்கு பொறுப்பாளராக அவரை அங்கே அனுப்புகிறார் அப்போது அனைத்து வேலைகளையும் செய்கி செய்கிறார் சரத்குமார் அதை பிரிண்டிங் பிரிண்ட் பண்ணுவது நிருபராக இருப்பது அந்த பத்திரிகையை தமிழ் தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் அந்த பத்திரிகை விநியோகிப்பது இதுதான் அவருடைய அடிப்படை வாழ்க்கை ஆரம்பம் இதுதான் அவரை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது அங்கே தான் அவருடைய மனைவி முதல் மனைவி இப்போ வந்து ராதிகாவின் மூன்றாவது கணவர் தான் சரத்குமார் ராதிகாவின் மூன்றாவது கணவர் இன்றைக்கி முதல் பிரதா போத்தன் ரெண்டாவது ஆங்கிலேய மூணாவது சரத்குமார் சரத்குமாருடைய முதல் மனைவி பெயர் சாயா வரலட்சுமியுடைய அம்மா வரலட்சுமியுடைய அம்மா அந்த அம்மா அவ அவருடைய தந்தையார் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவருடைய தான் அவர் திருமணம் செய்து காதலிச்சு திரு திருமணம் செய்து கொள்கிறார் இதுதான் சரத்குமாருடைய பெங்களூர் வாழ்க்கை அப்போ பத்திரிகை துறையில் இருந்து திரைப்படத்துறைக்கு வர்றார் எங்கள் சென்னைக்கு வர்றார் சென்னைக்கு வருகிற பொழுது சாயாவோடு வருகிறார் திரைத்துறைக்கு வந்த பிறகு திரைப்படம் அறிமுகம் விஜயகாந்த் அறிமுகம் திரைப்படத்தில் நடிக்கிறார் திரையுலக வாழ்க்கை வந்த பிறகு அரசியல் ஆர்வை கருணாநிதிக்கு அறிமுகமாகிறார் ஜெயலலிதாவுக்கு அறிமுகமாகிறார் ஜெயலலிதா அவரை நெருக்கமாக நாடாளுமன்ற உறுப்பினராக அவரை திருச்செந்தூர் தொகுதிக்கு வச்சிருக்கு அங்கேருந்து ஜெயலலிதாவுடம் இருந்து வெளியேறி திமுகவுக்கு வராது திமுக நாடாளுமன்ற வேட்பாளர் நீங்கள் ராதிகா பாபா கல்யாணம் பண்ணிக்கிறார் ராதிகா அப்போ ஆங்கிலேயனை டைவர்ஸ் பண்ணிவிட்டு சரத்குமார் திருமணம் பண்ணிக்குது திருமணம் செய்கிற பொழுது ராதிகா சரத்குமார் சரத்குமார் ராதிகா போது பேர் மாறி போனவரை திமுக இரண்டு பேரும் அடைக்கலமாகிறார்கள் அப்போ திமுகவில் அடைக்கலமான பிறகு இவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கணும்னு விரும்புகிறார் எல்லாருக்குமே நேரடியாக முதலமைச்சர் நாற்காலி தான் அதுக்கு குறைந்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் கிடையாது இப்போ நம்ம விஜய் வர்ற மாதிரி விஜய்யை போல பத்து பேர் முதலமைச்சர் நாற்காலிக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஒருவர் எம்ஜிஆர் அவர் முதலமைச்சர் ஆயிட்டார் அடுத்து சிவாஜி அப்புறம் அடுத்து விஜயகாந்த் அடுத்து டி ராஜேந்தர் பாக்யராஜ் கார்த்தி கார்த்தி சரத்குமார் கமலஹாசன் இப்போ விஜய் இதுக்கு நடுவில் கொஞ்சம் வேலை விட்டேன் நான் ஆர்கே நகரில் போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணார் விஷால் ரெட்டி இப்படி பல பேர் எல்லோருக்கு ரஜினி ரஜினியில் லேட்டாக வருவேன் லேட்டாக வருவேன் லேட்டஸ்ட்டாக வருவேன் இதுதான் அவர் பா பாலிட்டிக்ஸு இப்படி பத்து பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க ஜெயலலிதா இப்படி முயற்சியில் எம்ஜிஆருடைய கட்சி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்குச்சு நீங்கள் வேறு யாரும் நீங்கள் அதே போல் மூக்கா ஒருத்தர் இருந்தார் கருணாநிதியுடைய மகன் வேளக்காரி படம் வேளக்காரி படத்தில் நடித்தார் அப்போ இப்படியெல்லாம் இப்போ பல பேர் முதலமைச்சர் நார்காலி ரேஸ் அதில் சரத்குமார் ஒரு கட்சியே ஆரம்பிக்கிறார் சமத்துவம் மக்கள் கட்சி என் கட்சியில் எல்லாம் சமத்துவமாக இருக்கணும் இய்யா ஜாதி கிடையாது ஏற்றத்தாழ்வு கிடையாது என் கட்சியில் நீங்கள் மேல் ஜாதி கீழ் ஜாதி கிடையாது இந்து முஸ்லீம் கிறிஸ்துவன் எல்லாம் ஒரே சமத்துவம் அந்த கட்சிக்கு பேர் சமத்துவ மக்கள் கட்சி நல்ல கட்சி நல்ல பேர் நீங்கள் மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரெண்டு பேரும் அதில் இணைஞ்சாங்க செல்வராஜ் ஐஏஎஸ் முருகன் ஐஏஎஸ் ரெண்டு பேரும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்றவர்கள் ஐஏஎஸ் அதிகாரி செல்வராஜுடைய மனைவி தான் சந்திரலேகா எதிர நிறைய பேர் தெரியாது சந்திரலேகா ஆசிட் சந்திரலேகா சுப்பிரமணிசாமி கட்சியில் இருக்காங்கள்ல சந்திரலேகா ஐஏஎஸ் பழைய கடலூர் கலெக்டர் நீங்கள் ஜெயலலிதாவுடைய நன்பி அப்போ ஜெயலலிதாவால் நீங்கள் ஆட்சி அடிக்கப்பட்டு சுல்லாவால் ஆட்சி அடிக்கப்பட்ட நன்பி சந்திரலேகா சசிகலா இந்த கும்பல் அப்போது சரத்குமார் என்ன பண்ணுறாரு கட்சி ஆரம்பிச்சிட்டார் சந்திரலேகா கணவராஜ் செல்வராஜ் ஐயேசு முருகன் ஐயேசு போன்ற ஆட்கள்லாம் தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நீங்கள் வேட்பாளர் நிறுத்தப்படுகிறார் நீங்கள் தேர்தல் நடக்குது ஒன்றும் நடக்கலை திருமங்கலம் தேர்தல் அதோடு தான் சரத்குமார் கட்சி காணாமையே போச்சு திருமங்கல ஃபார்முலா அழகிரி கடுமையாக வேலை செஞ்சு திமுகவை வெற்றி பெற வைக்கிறார் அங்கே சமத்துவ கட்சி கட்சி ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஓட்டு வாங்குது ஆனால் அதே தொகுதியில் சுயேட்சையாக நின்ற ஒரு நாடார் இளைஞன் ஆயிரத்தி எட்நூற்றம்பது வாக்கு வாக்கு வாங்குகிறான் இவர் நாடார் சமூக வாக்கு வங்கியை மட்டும் தக்க வைத்து கொண்டிருந்தால நீங்கள் அங்கே ஒரு ஐயாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கலாம் ஆனால் அந்த தொகுதியில் நாடார் அல்லாத ஒருவரை நிறுத்தின பிறகு நாடாரும் ஓட்டு போடல சமத்குமார் நீங்கள் காமராஜருக்கு மணிமண்டரை கட்டுன்னு விருதுநகரில் அனௌன்ஸ் பண்ணி ப பல கோடி ரூபா வசூல் பண்ணுறதாக ஒரு செய்தியை போடுறார் ஆனால் அந்த முயற்சியும் செய்யலை அப்போ சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மலிவான விளம்பர பிரியர் இப்போ சொல்கிறாரில்ல எம்ஜிஆர் நான் என்ன கூட வச்சுருந்தார் கருணாநிதி கூட வச்சுருந்தார் ஜெயலலிதா கூட வச்சுருந்தார் எல்லாருக்கும் அரசியல் ஆலோசனையே நான் தான் ஆ இது இதுதான் அவருடைய ஸ்டைல் மூப்பனார் பற்றியும் சொல்லியிருக்கேன் ஆ மூப்பனார் மூப்பனாருக்குன்னு நான் ஆலோசனை சொல்லுவேன் மூப்பனார் தன்னை என்னை இணைத்துக்கொள்ள சொன்னார் இப்போ மூப்பனார் பையன் வாசனை என்ன பெரிய எதிர்காலம் இருக்குது நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் ஆமாம் முன்பு ராதிகா அவனுடைய தாயார் கீதா அம்மா மருத்துவமனையில் இருக்காங்க அப்போ போய் இப்போ பார்க்க போகிறார் மாமியாராக பார்க்க போகிறார் மாமியார் ரொம்ப வருத்தப்படுது ஆ மருத்துவமனை படுத்துட்டு மாப்பிள்ளை நீங்கள் எப்போ முதலமைச்சர் ஆவீங்க நான் பார்க்கலான்னு இருக்கேன் ஆ அந்தம்மா நூறு வயசு வரைக்கும் வாழணும் நம்ம ரியல் ஒன்று நேயர்கள் சார்பாக வாழ்த்துவோம் நான் இறக்கிறதுக்குள்ள உங்கள முதலமைச்சராக பார்த்துட்டு சாகணும் சாங்கணும் மாப்பிள்ளைங்குது யார் கீதா அம்மா மாமியாருடைய கவலை மருமகனை என்னவா பார்க்கணும் முதலமைச்சர் முதலமைச்சராக பார்க்கணும் அப்போ மருமகன் மாமியார் சொல்கிறாரு கூடிய சீக்கிரம் நான் முதலமைச்சர் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நான் முதலமைச்சர் கண்டிப்பாக நீங்கள் நூறு வயசு இருப்பீங்க இன்றைக்கி அதை பார்த்துட்டு தான் சாவைங்க நான் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகிருவேன் அவர் வாக்குறுதி கொடுத்துட்டு வர்றாரு இந்திய ஜனநாயகம் அனுமதித்தால் யார் வேணாலும் ஆகலாம் மக்கள் ஓட்டு போட்டால் யார் வேணால் ஆகலாம் ஆனால் மக்கள் ஓட்டு போடுவாங்களா சரத்குமார் முதலமைச்சர் ஆவாரா அது ஒரு பெரிய மில்லியன் டாலர் கேள்வி ஆனால் பல பேர் முதலமைச்சர் நாற்காலி தான் இப்போ விஜய் வந்துட்டார் கமலஹாசன் இருக்கார் அவர் முதலமைச்சர் ரேஸு தான் இப்படி விஜயகாந்த் விட்டுட்டு போன பிரேமலதா இருக்குது அந்தம்மா முதலமைச்சர் ரேஸ் தான் அந்தமாதிரி சினிமாக்காரி தான் சரியாக கணவர் சினிமாக்காரரு அதனால் தன்னுடைய கணவர் பெற பச்சை கட்சியெல்லாம் குத்திட்டு விஜயகாந்த் கட்சி எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கணும்னு அந்த அம்மா முயற்சி பண்ணுது இப்படி நீங்கள் சரத்குமாருடைய கனவு குறைந்தபட்ச முதலமைச்சர் ஆகணும் அப்போது அன்னாதிமுக திமுக இரண்டு கட்சியிலிருந்து வெளியேறி அவர் தன்னை முதலமைச்சர் நாற்காலிக்கு தான் தகுதியானோம்னு சொல்கிறாரு சரி திரைப்படத்துக்கு வருவோம் பல திரைப்படங்களில் நடிச்சிருக்கார் குறிப்பாக இந்த நாட்டாமையை போல பல படங்களில் ஆனால் அந்த சினிமா கிளாமர் இவருக்கு வாக்கா மாறிச்சான மாறலை திருமொழியில் நின்று திமுகவுடைய ஆதரவோடு நின்று திமுக நின்று தொதுப்பிட்ட ஒரு தொகுதியில் அதுவும் நீங்கள் அவர் சார்ந்த சமூகம் இருக்கிற தொகுதியில் ஜெயிக்க முடியல இப்போ தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் எப்படி ஜெயிக்க முடியும் இரநூத்தி முப்பத்தி எப்படி ஜெயிக்க முடியும் அப்போ சரத்குமாரை நடிகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அரசியல் தலைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை இதுதான் அந்த காலகட்டத்தில் நடந்தது சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சினிமாவிலும் சரித்த அரசியல்லையும் சரித்தேன் எல்லா விஷயத்திலையும் சரித்தேன் திருமண வா வாழ்க்கையிலையும் சரித்தேன் சிவந்தி ஆதித்தனார் குடும்பம் ஆதித்தனார் குடும்பத்துக்கும் சரத்குமாருக்கும் ஒரு தொடர்பும் இல்லை ஆதித்தனார் குடும்பத்தில் திருமணம் செய்த கே பி கந்தசாமியினுடைய மனைவி என்னுடைய சகோதரர் தான் சரத்குமார் இவர் நேரடியாக எப்படி அந்த குடும்பத்தினுடைய ஒரு உறவினராக வர முடியும் வாய்ப்பே இல்லை ஆனால் சரத்குமார் ஆயிரத்தி நாள் குடும்பம் ஆயிரத்தி நாள் குடும்பம்னு சொல்லி கொள்வது உண்டு ஆனால் அதுக்கு ஒரு ஒரு துளிவோட உண்மை இல்லை அதுதான் சரத்குமாரோட மீட்டிங் எந்த கட்சி இருந்தாலும் தந்தை டிவி பப்ளிஷ் பண்ணுறாரு லைவாகவே பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு இது ஒரு காரணமாக சார் ஆமாம் ஒரே சமூகம் நீங்கள் அது சமூகம்னா அவர் நாடார் சமூகம் தந்தி டிவி தந்தி பத்திரிகையில் சரத்குமார் எதை சொன்னாலும் முதல் அறிக்கையாக வந்துடும் ஏன் அவருக்கு அந்த சமூகம் சார்ந்த ஒரு பாசம் இருக்குது தன்னுடைய ஜாதியாக ஒரு எப்படியா த த ஒரு எம்எல்ஏ ஆகட்டும் எம்பி ஆகட்டும் முதலமைச்சர் ஆகட்டும் அது போ செய்தி போடத்தானே செய்வாங்க அது இயற்கை தானே அது ஆ நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே சாதி தான் அரசியலை தீர்மானிக்குது இங்கே ராமதாஸ் வன்னியர் ஓட்டு அந்நியிருக்கு இல்லை அதே போல் ராமதாஸுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய ஜாதி கட்சிகள் ஜாதி கட்சிகள் ஆளுமை செலுத்துகிற ஒரே இடம் தமிழ்நாடு தான் ஏன் ஒரு சாதிக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது அப்போ அந்த வாக்கு வங்கியை பயன்படுத்தணும்னா நீங்கள் திமுக அண்ணாதிமுக ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க எந்த சாதி மெஜாரிட்டி இருக்கோ அங்கே அவருக்கு அந்த கேண்டிடேட் போடுவாங்க எந்த சாதி மெஜாரிட்டி இருக்கோ அவங்க அந்த அந்த சாதியில் ஒரு மாவட்ட செயலாளர் போடுவாங்க மா மந்திரி கொடுப்பாங்க மேயர் கொடுப்பாங்க இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதில் தான் சரத்குமார் என்ன நினைக்கிறாரு தந்தி தொலைக்காட்சியும் தந்தி பேப்பரும் தன்னை முதலமைச்சர் நாற்காலிக்கு உட்கார வைக்கணும் அது எதிர்பார்க்குறாரு அது நடக்கலை ஏன்னா சரத்குமாரை மக்கள் நடிகராக பார்க்குறானே தவிர தலைவனாக பார்க்கல இப்போ அதே பிரச்சனை தான் விஜய்க்கு இருக்குது விஜய்க்கு வந்து உண்மையாகவே ஒரு ரசிகர்கள் பூரா இவர் எம்எல்ஏ ஆக்கிடுவானா எம்பி ஆக்கிடுவானா முதலமைச்சர் இது இதெல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு தான் இது நிரூபிக்கப்படும் ஆனால் சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதல் தேர்தலில் நிரூபிக்கப்பட்டு விட்டார் பெரிய வாக்கு வங்கியே இல்லை அப்போ இப்போ கூட பொதுக்குழு நடத்துகிறாரு பொதுக்குழு நடத்துகிறாரு செயற்குழு நடத்துகிறாரு இப்போ வர்ற தேர்தலில் தனக்கு எப்படியாவது எம்பி விசிட் வேணும்னு கேட்குறாரு கேட்பதற்கு உரிமை இருக்குது ஜனநாயகத்தில் எல்லாத்தையும் ஜனநாயகம் அனுமதிக்குது ஆனால் நீங்கள் ஒரு அஞ்சு சதவீதம் வாக்கு வா வாக்கு வாங்கி வச்சிருந்தீங்கன்னா மற்ற கட்சி பயப்படுவான் விஜயகாந்துக்கு ஆறு சதவீதம் இருந்தது பயம் பயந்தாங்க அப்புறம் அதே மக்கள் நடக்கூடிய பதினாலு சதவீதம் வந்தது பயந்தாங்க சரத்குமார்க்கு எத்தனை சதவீதம் வாக்கு இருக்குது இல்லையே வாக்கு வங்கி நிரூபிக்க முடியாமையே கட்சியை ஆரம்பித்து நீங்கள் கட்சியை முடித்து கொண்ட ஒரே நபர் சரத்குமார் தான் கமலஹாசன் நாலு சதவீதம் வாக்கு வங்கி நிரூபித்தார் விஜயகாந்த் தனியார் நின்று ஆறு கூட்டணியில் பதினொன்று மக்கள் நல கூட்டணி பதினாலு சதவீதம் இது அவரால் நிரூபிக்கணும் நீங்கள் அவர் ஐசியூக்கு போனவர் கூட ஒரு கட்சி ஐசியூக்கு போயிடுச்சு அதுமாதிரி விஷயம் ஆனால் எம்ஜிஆருக்கு பின்னாடி ஒரு கட்சியாக ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வைத்து கொண்டவர் விஜயகாந்த் இருபத்தி ஒம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் முப்பத்தஞ்சு சீட்டு கொடுத்தாங்க அண்ணாதிமுக இதே போல் சரத் எங்கேயாவது கூட்டணி வச்சு எங்கேயாவது வாங்கியிருக்காருன்னு இல்லை இப்போ சரத்குமார்க்கும் ராதிகாவுக்கும் பல படங்கள் நடிச்சிருக்காங்க அவங்க திருமணம் பந்தத்தில் கொண்டு வரத்துக்கு என்ன காரணம் சொச்சோஷம் ஏற்பட்டது சார் ராதிகா இரண்டு வாழ்க்கையும் திருமண முறிவு ரெண்டு வாழ்க்கையும் அந்த அம்மாவுக்கு சோக ஒன்று பிரதாப் போத்தன் முடிவாயிப்போச்சு ரெண்டாவது ஆங்கிலேயன் ஆங்கிலேயன் முறிவு அப்போது சரத்குமார் மனைவியை பிரிஞ்சு வர வரலட்சி அம்மாவை பிரிஞ்சு தனியாக இருக்கார் அப்போ சினிமா துறையில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் சந்தித்து பேசுவது ஒன்றா பார்ப்பது பேசுவது எல்லாம் இயற்கை தானே அதில் நீயும் தனியாக இருக்கேன் நானும் தனியாக இருக்கேன் ரைட் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்குவோம் இதுதான் வேறு என்ன எந்த தொடர்பு இல்லை அப்போ நிறைய கடன் இருந்தது யாருக்கு சரத்குமார் சரத்குமாருக்கு ராயப்பேட்டை பெனிஃபிட் பண்ணில் நிறைய கடன் அது அந்த மாதிரி கடன் அடைச்சு இனி என்னோட இருந்துங்க வயதான காலத்தில் தள்ளாத காலத்தில் தன்னுடைய வாழ்க்கை எனக்கும் ஒரு வாழ்க்கை துணை வேணும் உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை துணை அதில் இரு இரண்டு பேரும் நீங்கள் இணைந்து கொண்டார்கள் அவ்வளோதான் இதை விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை வயதான காலத்தில் ஒரு ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணை விரும்புவது என்பது அது ஒரு இயற்கையான விஷயம் தானே இதில் இதில் அரசியல் இல்லை இதில் ஆன்மீகம் இல்லை இதில் கலைத்துறை இல்லை எல்லாமே இல்லை நீங்கள் இப்போ ராதிகாவுடைய முதல் க இரண்டாவது கணவருக்கு பிறந்த குழந்தையும் அந்த வீட்டில் இருக்குது சரத்குமாருக்கு முதல் மனைவியோடு பிறந்த குழந்தையும் இருக்குது இரண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பிறந்த குழந்தையும் அதே வீட்டில் இருக்குது ஓன் குழந்தை ஏன் குழந்தை நம்ம குழந்தையோடு விளையாண்டுட்டு இருக்கு இதுதான் இந்த தத்துவத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தவர்கள் ராதிகாவும் சரத்குமார் தான் இது ஒரு தமிழக தமிழகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சரி இப்போ விஜய் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது அவர் கடனெல்லாம் எல்லாம் மீட்டை எடுத்து கொடுத்துட்டு தான் அவர் போனார் இதுக்கப்புறம் வந்தவர்கள் யாருமே இன்னும் வரையும் அந்த கட்டிடமும் எதுவும் கட்டலை அதுக்கடுத்து வந்தவர் நடிகர் சத்குமாராக இருந்தார் அவர் என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை நடிகர் சங்கத்துக்கு பண்ணியிருக்கார் சார் இல்லை அவரும் ராதாரவி இருந்த காலத்தில் தான் அந்த நடிகர் சங்கம் மிக பின்னோக்கி போச்சு நிறைய நடிகர் சங்கத்துக்கு கடனை வைத்து வைத்து நீங்கள் ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு நடிகர் சங்கக்கிற இடத்தை அடமானம் வைத்து மேலே ஃப்ளோர் நீ எடுத்துக்க கீழே ஃப்ளோர் நான் வச்சுக்க இப்படி நிறைய கடனாக்கி நடிகர் சங்கத்தை மிகப்பெரிய கடனுக்குள் தள்ளியவர்கள் நீங்கள் ரா ராதாரவையும் தான் இந்த இந்த தான் இவர்கள் தோத்து போனார்கள் இவர்கள் எதிர்ப்பதற்காக திமுக கடுமையாக முயற்சி செஞ்சு நடிகர் சங்கத்தை பூச்சி முருகன் மூலம் நீங்கள் கைப்பற்றி தான் விஷால் சிவகுமார் நாசர் குழு நடிகர் சங்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வந்தது கடைசி வரைக்கும் நடிகர் சங்க தலைவராக சரத்குமாரும் ராதாரம் இருந்திருந்தால் நடிகர் சங்கம் கடலில் மூங்கி மூழ்கி போயிருக்கும் பேங்கில் வட்டி கொடுக்காமல் ஏழை விட்டுருப்பான் தனியார்ட்ட ஏழை க அடமானம் வச்சு அவன் ஏழை விட்டுருப்பான் அந்த கட்டடமே பறி போயிருக்கும் நிலமே பறி போயிருக்கும் சங்கரதாஸ் சுவாமிகள் பேர் இருக்கக்கூடிய அந்த நீங்கள் எம்ஜிஆரால் சிவாஜியால் விலைக்கு வாங்கப்பட்ட அந்த நடிகர் சங்க கட்டணம் ஏலம் போயிருக்கு யாரால் அது காப்பாற்றப்பட்டதுன்னா கடைசி காலத்தில் நீங்கள் அதை எப்படி மீட்டு எடுக்கணும்னு சொல்லி கடுமையான போராட்டம் பண்ணி சரத்குமாரும் விரட்டப்பட்டார் ராதாரவி விரட்டப்பட்டார் அதுக்கு பிறகு தான் நீங்கள் விஜயகாந்துக்கு பின்னாடி அது அவங்க 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 நிறைய நடிகர் சங்கத்தை கடனாளி ஆகிய வைத்து விட்டு தான் சரத்குமாரும் ராதாரவி வெளியேறினார்கள் இப்போது கோடி கடனை அடைச்சி இப்போ அதை சிவகுமார் மகன் நாசர் விஷால் ரெட்டி மூணு பேரும் அதை காப்பாற்றி வச்சிருந்தாலும் மறுபடியும் அவங்களும் புகார் இருக்குது விஷால் ரெட்டி இது போலி கேசட்டை ஒழிக்கிறேன்னு பலகோடியை கையாடல் பண்ணிட்டாருன்னு புகார் இருக்கு அது நமக்கு தேவையில்லை ராதிகா சரத்குமார் இர ரெண்டு பேரும் இன்னும் ராதிகா ஒரு வகையில் மைத்துனர் யாருக்கு ராதா ரவியினுடைய சகோதரி தானே ராதிகா அப்போ மைத்தனூர் மைத்தர் மச்சானம் மச்சானம் சேர்ந்து நடிகர் சங்கத்தை பல கோடிய கடனை வச்சுட்டாங்கன்னு பல புகார்கள் இருக்குது ஆனால் அது அந்த புகார்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய நடிகர் சங்க குழு மீட்டு பாதி எடுத்துருச்சு மீதி மீட்டு கூடிய விரல் எடுக்கும் அதுதான் சரத்குமார் மீது உள்ள குற்றச்சாட்டு பல்வேறு தகவல்கள் பகிர்ந்தவர்களுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்